மாமழம் பூ வாலாஜப்பேட்டையில் பூத்து குலுங்கி வாசம் வீசும் அதிசயம். வாலாஜப்பேட்டை சங்கர் ஹோட்டல் உரிமையாளர் ஆற்காடு தெற்கு தெருவில் வசிக்கும் முனிரத்னம் வீட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இரவில் பூக்கும் பிரம்ம கமலம் பூ பூத்து மணம் வீசும் அழகை அப்பகுதியில் பொதுமக்கள் பார்த்து பரவசமடைந்து வணங்கி சென்றனர். இமயமலை பகுதியில் இளவேனில் காலத்தில் மட்டுமே பூக்கும் பிரம்ம கமலம் பூ நள்ளிரவில் பூத்து அதிகாலைக்குள் உதிர்ந்து போகும் இந்த பூவின் வாசம் அப்பகுதியில் நறுமணத்துடன் வைத்திருக்கும் தன்மை கொண்டது. ஒரே சுடையில் 40க்கும் மேற்பட்ட பூக்கள் பூக்கும் பிரம்மாவுக்கு உகந்த பூவாக கருதப்படுவதால் பிரம்ம கமலம் பூ என்று அழைக்கப்படுகிறது. பிரம்ம கமலம் பூ பார்ப்பது என்பது மிகவும் அரிதானது. எனவே பிரம்ம கமலம் பூ மலரும் போது நினைத்ததை வேண்டி வணங்கினால் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. இமயமலை அடிவாரங்களில் அதிகம் காணப்படும் இந்த பிரம்ம கமலம் பூ ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை ஆற்காடு தெத்துத்தருவில் வசிக்கும் முனிரத்தினம் என்பவர் வேலூர் தோட்டக்கலையிலிருந்து 4 வருடங்களுக்கு முன்பு வாங்கி வந்து தனது வீட்டு தோட்டத்தில் இந்த பிரம்ம கமலம் பூச்செடியை 4 வருடமாக வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று இரவு 2 பூச்செடி தொட்டியில் 6 பூக்கள் பூத்துள்ளன. இதை கண்டு அவரது குடும்பத்தினர் பரவசமடைந்து பிரம்ம கமலம் பூக்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தி பரவசத்துடன் கைகளை கூப்பி பக்தியுடன் வழிபட்டனர். தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து பிரம்ம கமலம் பூவை ஆச்சரியத்துடன் பார்த்து கற்பூர ஆரத்தி எடுத்து வணங்கி வழிபட்டனர். மேலும் சிவனடியார்கள் சிவபுராணம் திருவாசகம் பாடல்களை பாடியவாறு பிரம்ம கமலம் பூவிற்கு மகா தீபாவனை காண்பித்தவாறு வணங்கி வழிபட்டு சென்றனர்.